வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடிஸ் 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நேம் போட்டு ப்ரீசெட் சேவ் பண்ணணுமா அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரன் போயிடுங்க. விண்டோஸ் பட்டன் போடுறீங்கன்னா அது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு ஆப் டேட்டா போட்டுக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் கிராஸ் வெளி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எடியூஸில் 11 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ப்ரீசெட் உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நேம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். நியூன்னு போட்டு 2024 போடுறேன். அப்படின்லாம் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. திரும்ப இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்டு திருப்பி நியூ ப்ராஜெக்ட் போகிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை மாதிரி இந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் அதுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும், அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது டம்மியாக ஒரு ப்ராஜெக்ட் ப்ரீசெட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓகே கொடுத்துட்டு பிறகு செட்டிங்ஸ் போயிட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் போயிடுங்க. அதில் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதன் பிறகு நியூ ப்ரீசெட் கொடுத்துங்க, இல்லைனா ப்ரீசெட் விசார்ட் கொடுத்துங்க. அதான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். எனக்கு இப்போ இது ரெண்டு மூட்டை தேவைன்னா ரெண்டு மூட்டை வச்சுங்க, இல்லை ஒன்று மூட்டை வேணுன்னா ஒன்று மூட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கொடுத்துங்க. இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு இது மவுஸ் பட்டன் ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து மேலே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் ஓகே பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ரீசெட் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகிருக்கும்.